ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து அடிஷன் பாலிமரைசேஷனில் நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் நம்ம டைப்ஸ் மூணு டைப் இருக்குது. பாலிமரைசேஷன் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் லெசன் நம்பர் 15. ஓகே லாஸ்ட் லெசன்ஸ் இந்த ப்ரீ ரேடிக்கல் பாலிமரைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். ப்ரீ ரேடிக்கல் நமக்கு தெரியும், ஹோமோலிட்டிக் கிஷனாக வந்தால் நம்ம எந்திருக்கோம் ப்ரீ ரேடிக்கல் அப்படின்னு தெரியும். ப்ரீ ரேடிக்கல் ஓகே, ஸோ அந்த ப்ரீ ரேடிக்கலை மெக்கானிசம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மெக்கானிசம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய புக்கில் பாலிஸ்டரின் ப்ரிப்ரேஷனுக்காக அதை கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல அதில் எப்போவுமே எழுதும்போது பாலிஸ்டரின் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரேன் மெக்கானிசத்துக்கு. பாலிஸ்டரின் ப்ரிப்ரேஷன், அப்போ ஈத்தீன் என்பது நாம் CH2 டபுள் பாண்ட் CH2 என்பது ஈத்தீன் அப்படின்னு சொல்கிறோம். 2 போட்டோன்னா இதில் ஒரு கைடுதன் எடுத்துகிட்டு C6 HV போட்டால் பேர் ஸ்டெரைன், சரியா? இதில் நாம் வந்து நல்லா கை ப்ரெஷர் கொடுத்து கீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிடைச்சிங்கன்னா நாம் கேட்டலைஸாக பென்சாயில் பெராக்சைடு, பென்சாயில் பெராக்சைடு வந்து கேட்டலைஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படி மெக்கானிசம் பார்க்கலாம். ஸோ என் டைம்ஸ் எடுக்கும்போது இது சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் C6H5 தென் நாம் இதில் என் டைம்ஸ் போடும். அதனால் இது எழுந்திருக்கு பாலிஸ்டரை, சரிங்களா? ஓகே கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். தென் இதை வந்து நம்ம எப்படி மெக்கானிசம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவதற்காக நாம் என்ன பண்ணுறோம், மெக்கானிசம் எழுதுகிறோம். இந்த மெக்கானிசம் என்ன, நம்ம புக்கில் ஒரு 5 மார்க் கொஸ்டினாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு ரைட் த மெக்கானிசம், ப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். அப்போ நம்ம இதில் வந்து மூணு ஸ்டெப் இருக்குது. அப்போ மூணு ஸ்டெப்பில் இதில் வந்து பென்சைல் பெராக்சைடு தான் நம்ம கேட்டலிஸ்டாக தான், இனிஸ்டேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே இனிஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இதில் மூணு ஸ்டெப்பாக நம்ம எழுத வேண்டியிருக்கு. அப்போ மூணு ஸ்டெப்பை எழுதும்போது ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் எப்போவுமே கேட்டலிஸ்ட் தான் எடுப்போம். அப்போ அந்த கேட்டலிஸ்ட் எடுக்கும்போது அது வந்துட்டீங்க இனிஸ்டேஷன், ஓகே சரியா? அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் தான், இனிஷியல் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணுதோம். அப்போ இனிஸ்டேட்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இனிஸ்டேட்டர் சிட்டர்னா கேட்டலிஸ்ட் தான். கேட்டலிஸ்ட்டை யாரை யூஸ் பண்ணியிருக்கோம், மேலே பென்சாயில் பெராக்சைட், பென்சாயில் பெராக்சைட், பென்சாயில் பெராக்சைடு இவ் மட்டுமல்ல நாம் யூஸ் பண்ணும்போது அசிட்டைல் பெராக்சைட். நம்மளுடைய சிபிசி புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிட்டைல் பெராக்சைட் டெர்சரி பியூட்டில் பெராக்சைட் கொடுத்துருப்பாங்க. அசிட்டைல் பெராக்சைட் டெரிசரி பியூட்டில் பெராக்சைட், ஓகேயா? இதில் எந்த பெராக்சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடியது யாரை மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை யூஸ் பண்ண போகிறோம், பென்சாயில் பெராக்சைடு. அப்போ பென்சாயில் பெராக்சைடுடைய பார்மா என்ன, பென்சாயில் பெராக்சைடுடைய பார்மா என்ன நம்ம எழுதும்போது C6H5 பென்சில் ரிங்கு தான் நான் இப்படி போடுறேன், சரியா? பென்சாயில் என்பது C6H5CO, என்ன ஆக்சிஜன் போட்டிங்கன்னா பென்சாயில், அதாவது பென்சாயிக் ஆசிட்னுடைய பென்சாயில் பெராக்சைடு வரும் ரெண்டு மாலிக்குள், ஓகே அதுதான் பென்சாயில் பெராக்சைடு, இதுதான் அதனுடைய பென்சாயில் பெராக்சைடு ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன நடக்குது, நாம் இதில் வந்து ஹோமோலிட்டிக் பிரஷன், ஹோமோலிட்டிக்னா ரெண்டு பக்கம் யூனிஃபார்மாக பிரேக் பண்ணும்போது இந்த பாண்டு வந்து எந்திருக்கு பிரேக் ஆகும். அப்போ பிரேக் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னது அப்படி எழுதுங்க, C6H5C OO, சரிதானா? ரெண்டுமே சேமாக இருப்பதுனால அஞ்சிருக்கேன் 2 போடுறேன், ரெண்டுமே சேமாக இருப்பதுனால அஞ்சிருக்கேன் 2 போடுறேன், சரியா? இப்போது இதில் இருந்து நாம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, நம்ம தான் லாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன சொல்லுவோம், டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டீகார்பாக்சிலேஷன், சரிதானா? டீகார்பாக்சிலேஷன் அது கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணுறோம். அப்போ கார்பன் டை ஆக்சைடு, இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ணிட்டேன் நீங்கள் இந்த ப்ரீ ரெடிக்கல் இந்த டாட்டுங்க வந்துடுமா? அப்போ நம்ம டாட் போகிறோம், என்ன எழுதலாம் பாருங்கள், C6H5, ஓகே தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபினைல் ஃப்ரீ ரெடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் என்ன சொல்லுவோம், ஃபினைல் ஃப்ரீ ரெடிக்கல்,
ஓகே, ஃபினைல் ஃப்ரீ ரெடிக்கல் அப்படின்னு சொல்லி சரிதானா. அப்போ இதில் வந்து பென்சைல் பெராக்சின், அப்போ இதில் வந்து நம்ம நார்மலாக கீட் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ இதுக்கு பேர் என்னது, பென்சாயில் பெராக்சைட். பென்சாயில் பெராக்சைட் இதில் நடந்த பிஷன் வந்து கோமலிட்டிங்கனால நம்ம எழுந்திருக்கோம், அந்த ஆஃப் குக் போட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு படிச்சிருக்கோம், அதனால் அது எழுதியிருக்கோம் சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்தால வந்து ப்ரொபகேஷன் ஸ்டெப்பு வரும். ப்ரொபகேஷன் அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு தெரியும், அது வந்து எழுந்திருக்கில்ல செயின் டு ஃபார்ம், செயினை ஃபார்ம் பண்ணணும். அப்போ வந்து ரெண்டாம் ஸ்டெப் வந்து ப்ரொபகேஷன். ஓகே, கொஞ்சம் கீழே தள்ளிடுறேன். ப்ரொபகேஷன் செகண்ட் ஸ்டெப் என்ன பேர், ப்ரொபகேஷன். ஓகே, ப்ரோபர் ஸ்டெப் டூ வந்து ப்ரொபகேஷன் ஸ்டெப். ஓகே, அப்போ இதில் வந்து நமக்கு இனிஷியேஷன் ஸ்டெப்பில் என்ன ஃபார்மேஜி, ஃபார்மேஷனாக இப்போ வந்துருங்க ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஜ். ஃபார்மேஷனாக இப்போ என்ன ஃபார்மேஜி, ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேஷன். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்மேட்டா இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், அந்த காமன் அப்படியே எழுதுங்க, சி சிக்ஸ் ஹச் ஃபைவ். ஓகே, அந்த ஃப்ரீ ரேடிக்கல் ப்ளஸ் நாம் எடுத்துக்கக்கூடிய காமன் இப்போ வந்து ஸ்டெரைன் எடுத்திருக்கோம், அதனால் ஸ்டெரைன் கூடிய ஃபார்மானது சி ஹெச் டூ டபுள் பாண்ட் சி ஹச் சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் அதுனா. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேடிக்கலானது இப்போ இது கூட ஒரு அட்டாச் பண்ணணும் சரி. அப்போ இவன் ஒரு எலக்ட்ரான் தான் கொடுக்குறான், மறுபடியும் அப்போ எழுந்திருங்க இது ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும், கொடுத்து ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுவார். இப்போ ஃபார்ம் ஆகும் பாருங்கள், சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் பாண்டை ஃபார்ம் ஆகி சி ஹெச் டூ, இப்போ சி ஹெச் ஃபைவ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் இங்கே, அப்போ இது ப்ரீ ரேடிக்கல் சரிதானா. ஓகே, இப்படி நமக்கு வந்து ஒரு ப்ரீ ரேடிக்கல் கிடைக்கும். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், சங்கிலி நீக்கணும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு ஸ்டெபிளைஸ்டு எழுந்திருக்கிய ரேடிக்கல் ஃபார்ம் ஆகுது. என்னது ஃபார்ம் ஆகுது, ஒரு ஸ்டெபிளைஸ்டு எழுந்திருக்கேன் ரேடிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டெபிளைட்னா நிலைநிறுத்தப்பட்ட வந்திருக்கே ஒரு ரேடிக்கல், ஸ்டெபிளைஸ்டு. ஸ்டெபிளைஸ்ட் ரேடிக்கல் சொல்கிறோம். இப்போ இந்த ரேடிக்கல் கூட ஏரை ஆட் பண்ணிடுறோம், நாம் இன்னொரு மாலிகுலாக இருக்கக்கூடிய ஸ்டெரைனை ஆட் பண்ணுறோம், அதாவது சிசிஸ் ஹெச் ஃபைவ் டபுள் பாண்ட் சிஹெச்டுன்னு சொல்லக்கூடிய இந்த காம்பவுண்டை ஆட் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் அதே தான், என்ன பண்ணிடுவீங்க இந்த சிஹெச் டூ ஃபஸ்ட்டு கொண்டு அட்டாச் பண்ணிவிட்டு, அப்போ அந்த காம்பவுண்ட் என்ன கிடைக்கும், இந்த சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ சிஹெச் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் இருக்கா. இப்போ இந்த குரூப்பை அட்டாச் பண்ணுங்க, இந்த குரூப் அப்போ சி ஹெச் டூ. ஓகே, சி ஹெச் சி சிக்ஸ் ஹெச் சரியா. இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இங்கே ஃபார்ம் ஆகும் சரியா. ஓகே, நம்ம வந்து எழுதிக்கலாம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி, இந்த காம்பவுண்டை வந்து நம்ம எழுதிக்கலாம் மறுபடியும், இது க்ரோயிங் செயினாக மாறணும் அப்படின்னா அதுக்கு பிறகு மறுபடியும் இது லார்ஜ் ஸ்டெப்பாக மாறணும் அப்படின்னா இந்த காம்பவுண்டை மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணால் இந்த காம்பவுண்டில் இதில் இருந்து இந்த பார்ட் வரும், இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரும், இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வர என்ன இருக்கும், சி ஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சி சிக்ஸ் ஹெச் சரியா. அப்போ இந்த என் டைம்ஸ் வருதா, இதுதான் பாலிஸ்டரின் என்பது, இதான் என்னது பாலிமர் செயின் என்பது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் இருக்கக்கூடிய ஒரு பீரியடிக்கல் ஃபார்ம் என்ன, ஸ்டாப் பண்ணல காம்பவுண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அப்போ இதிலேயே நம்ம சொல்லணும்னா, நீங்கள் இதிலேயே சொல்லி காட்டணும்னா இந்த டைப்பில் இருக்கக்கூடிய டைப்ஸ். அப்போ ஆனால் வந்து ப்ரீ ரேடிக்கல் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய ப்ரீ ரேடிக்கல் அப்படியே வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, எஸ். இப்போ நம்ம நார்மலாக இதில் என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இருக்கணும் கண்டிப்பாக செயின் ப்ரொபகேஷன் வேறன்னா தௌசண்ட்ஸ் மோனோமர் வரணும். எத்தனை வரணும், தௌசண்ட் மோனோமர், நல்லா ஞாபகம் வச்சுங்க, தௌசண்ட் மோனோமர் மினிமம் இருக்குந்தால் தான் இது பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், எழுந்திருக்கோம் அப்படின்னா நாம் வந்து டெர்மினேஷன் ஸ்டெப் போகிறோம். என்ன ஸ்டெப் போகிறோம், டெர்மினேஷன். டெர்மினேஷன் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னா, இதே போல் ரெண்டு மாலிகுல் எடுக்கிறது தான் மீனிங் சரிங்களா. நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் ரெண்டு மாலிகுல், இப்போ அதே ஸ்டெப்பை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கண்டினியூஸ் பண்ணுறோம் இதே போல் ஒரு மாலிகுல். அப்போ என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் எழுதும்போது பாருங்கள், இது ஸ்டெப்பு பேர் இருந்திருக்கோம் டெர்மினேஷன். டெர்மினேஷன் மீனிங் நமக்கு முடிவு கொண்டு வரணும், டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து போயிட்டுருக்கக்கூடிய காம்போட எழுந்திருக்கணும், டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜன் போயிடும், அந்த டெர்மினேஷன் செயின் போகுது, இந்த செயினை ஸ்டாப் பண்ணும். அப்போ இந்த காம்பவுண்டை சி ஹெச் டூ சிங்கிள் பாண்ட் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இந்த காம்பவுண்டை நம்ம எடுத்துக்கணும். இது கூட யாரை ஆட் பண்ணுறோம், ஆடு ஆக்சிஜனை ஆட் பண்ணலான்னு சொல்கிறோம் சரியா. ஆக்சிஜன்
ஆக்சன் ஸ்டாப் பண்ணும். அப்போ மறுபடியும் இது வந்து செயின் ஆஃப் பாலிமரை மாறிட்டே இருக்கும் நமக்கு தெரியும். அப்போ அந்த காம்பவுண்ட் என்ன பண்ணியிருக்கோம், CH2 சிங்கிள் பாண்ட் CH, அப்போ இங்கே C6H5, அதே போல் இன்னொரு பாலிமர் போமாச்சுன்னா C6H5 CH2 மறுபடியும் அதை எழுந்திருக்கலாம், கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கலாம் சேதனா. அப்போ இது ஒரு பாலிமராகவும் இதில் ஒரு பாலிமரும் எழுந்திரலாம், கண்டினியூ பண்ணி கிடைக்கலாம். இதில் ஒரு பாலிமர் அதே போல் இதில் எழுந்திருக்கும், இதில் ஒரு பாலிமர் எழுந்திரலாம் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த காலிமரை தான் வந்துருங்க, நீங்கள் வந்துருங்க பாலி ஸ்டரேன் அப்படின்னு சொல்லி இதை தான் வந்துடுறோம். நாம் வந்துருக்கேன் பாலி ஸ்டரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா. இதில் இம்புரிட்டி ஆட் பண்ணுமா, இந்த ஆக்சன் என்பது நம்ம வந்துருக்கலாம் இம்புரிட்டியாக இது பண்ணலாம் ஓகே. நம்ம புக்கை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இனிஷியேஷன் ஃபார்மேஷனாக பிரியடிக்கல், அந்த பென்சைல் பெராக்சைடு பென்சிலிங்காக தந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடியது இன்றைக்கு கோமோலிட்டிக் விஷன் வரும்போது இந்த காம்பவுண்ட் வந்துருக்கு மாறுது ப்ரீரெடிக்கல்னு சொல்லியிருப்பாங்க, CO2 வெளியே போகுது சரியா. தென் ப்ரொபோகேஷனில் இங்கே அதே பென்சைடு தான், நீங்கள் வேறு எதுவும் மாற்ற வேண்டாம், உங்களுக்கு தெரியாததுக்காக சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய அந்த இதுக்கு இந்த பாயிண்ட் மாறி சிசிஎஸ் மறுபடியும் ஒரு எந்திரிங்க ஸ்டரேன் காம்பவுண்டை மட்டும் தான் மாற்றிங்க, வேறு எதுவும் மாற்ற வேண்டாம். அதனால் கிடைக்கக்கூடியது இந்த செயின் காம்பவுண்ட் கிடைக்கும் சரியா. ஓகே அடுத்த ஸ்டெப்பில் நாம் அதில் தெரிய வேண்டியது இதில் இம்புரூட்டிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன ஆட் பண்ணிப்போம், இம்புரூட்டிஸ் ஆட் பண்ணிருக்கோம் சரியா. என்ன ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட் பண்ணும்போது இருந்துங்க தி எபோ ஸ்டாப் இருந்து சப்ளை இருந்து டூ செயின் இருக்கும்போது நம்ம செஞ்சுக்கலாம் அடிஷனல் வந்து இம்புரூட்டிஸ் சச்சஸ் செஞ்சுக்கலாம், ஆக்சன் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேங்க. இதை ஒரு பவர் பாயிண்ட் போட்டு போட்டு விட்றேன் ஓகே ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்.